ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அனட்டாலி கார்போவ் விளையாண்ட ஒன் ஆஃப் த சூப்பர் கேம் தான் பார்க்க போறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பு எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிட்டு அதை கடைசியாக கேம் முடியும் போது எப்படி கொண்டு போறாரு அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு கார்போ கிட்ட இருந்து கத்துக்க போறோம். இந்த கேம் வந்து 1978 விளையாடப்பட்ட கேமு. இதுல அனட்டாலி கார்போவ் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் E4 ஸ்டார்ட் பண்றாரு கார்போவ். இப்போ C6 ரெஸ்பாண்ட் பண்றாரு பிளாக். இது வந்து கேரக்கான் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. இப்ப D4 D5 இப்ப நைட் D2 D takes E4. இது வந்து கேரக்கான் டிஃபென்ஸ்லயே வந்து மாடர்ன் வேரியேஷன். இப்ப நைட் டேக்ஸ் E4 நைட் D7. இப்ப கார்போவ் அவருடைய இன்னொரு நைட்டை டெவலப் பண்றாரு நைட் F3. இப்ப நைட் GF6. சோ பிளாக்கும் அவருடைய இன்னொரு நைட்டை டெவலப் பண்றாரு. இப்ப கார்போவ் வந்து இந்த நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. நைட் டேக்ஸ் நைட், நைட் டேக்ஸ் நைட். இந்த இடத்துல நீங்க நைட்டை வச்சு தான் கேப்சர் பண்ண முடியும். உங்களுடைய கிங்குடைய பான் வச்சு கேப்சர் பண்ணீங்கன்னா உங்களுடைய சென்டர் பான் விலகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டபுள் பானும் வந்துடும். இப்ப நைட் E5 பிளே பண்றாரு கார்போவ். இமீடியட்டா அவருடைய நைட்டை பிளாக்கோடைய கேம்புக்குள்ள கொண்டு போறாரு. இப்ப பிஷப் F5, இப்ப C3. இந்த இடத்துல C3 பிளே பண்ணி இந்த பான் ஸ்ட்ரக்சர்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த D4 பானுக்கு இந்த C3 பானும் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாரு. இப்ப E6 புஷ் பண்றாரு. E6 புஷ் பண்ணி இந்த இடத்துல இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்பை வந்து பிளாக் வந்து ஆக்டிவேட் பண்றாரு. இந்த இடத்துல கார்போவ் வந்து ஒரு சூப்பரான மூவ் பிளே பண்றாரு. அது என்ன மூவ் பாத்தீங்கன்னா G4 ஸ்ட்ரைக் பண்றாரு. இமீடியட்டா ஓப்பனிங்லயே சில மூவ்ஸ்ல வந்து G4 ஸ்ட்ரைக் பண்ணி இந்த பிஷப்பை வந்து கிக் பண்றாரு. ஆக்சுவலா இந்த பிஷப்பை கிக் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் உடைய கிங் சைடை கொலாப்ஸ் பண்றதுக்காக. இந்த இடத்துல அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே இந்த G4 மூவை வந்து அழகா பிளே பண்ணிருக்காரு. இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் வந்து பிஷப் எடுத்துட்டு வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் போட்டு இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்றாரு வச்சுக்கோங்களேன். நம்ம சிம்பிளா F3 பிளே பண்ணி இந்த பிஷப்பை ஃபர்தரா சேஸ் பண்ணலாம். திருப்பி பிஷப் வந்து இந்த D5 ஸ்கொயருக்கு வந்தார்னு வச்சுக்கோங்களேன். நம்ம C4 பிளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து வின் பண்ணலாம். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிஷப் வந்து G6 தான் வந்தாகணும். G6 வந்ததுக்கு அப்புறமா திருப்பி H4 புஷ் பண்றாரு. H4 புஷ் பண்ணி திருப்பி இந்த பிஷப் வந்து லாக் பண்ண பாக்குறாரு. அதனால கண்டிப்பா பிளாக் வந்து இந்த H பானை புஷ் பண்ணி தான் ஆகணும். இந்த H பானை புஷ் பண்றதுதான் கார்போக்கும் தேவை. பிளாக் இப்ப என்ன பண்றாரு, அவருடைய H பானை புஷ் பண்றாரு. அவருடைய H பானை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இந்த பிஷப்க்கு வந்து இங்க ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்குது. இப்ப கார்போ என்ன பண்றாருன்னா இமீடியட்டா இந்த நைட்டை ஃபர்தரா சேஸ் பண்றாரு. கார்போ பாருங்க அவருடைய கிங் சைட பானை வந்து பயங்கரமா வந்து ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காரு. இந்த நைட் இப்ப அட்டாக்ல இருக்கிறதுனால இப்ப இந்த நைட் எடுத்துட்டு போயிட்டு D5 ஸ்கொயர்ல போடுறாரு பிளாக். இப்ப D5 போட்டதுமே இப்ப கார்போ இமீடியட்டா என்ன பண்றாருன்னா இப்ப இந்த பிஷப் வந்து இங்க ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஃப்ரீ ஸ்பேஸ்ல இந்த பிஷப்ப போக விடாம இமீடியட்டா நைட் டெக்ஸ் G6 பிளே பண்றாரு. நைட் டெக்ஸ் G6 மூலமா இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாக் உடைய கிங் சைட் வந்து கொலாப்ஸ் ஆகுது. நீங்க வந்து F takes G6 தான் பிளே பண்ண முடியும். F takes G6 பிளே பண்றாரு பிளாக். F takes G6 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அதோடைய ஃபாலோயிங் மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் சி டூ மூலமா இந்த G6 பானை வந்து இப்ப அட்டாக் பண்றாரு கார்போ. இந்த G6 பானை கார்ட் பண்றதுக்கு இப்ப பிளாக் கிட்ட எந்த ஒரு பீஸுமே கிடையாது. உங்களுடைய நைட் எடுத்து நீங்க F4லயும் போட முடியாது. ஏன்னா பிஷப் F4 ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் உங்களுடைய குயின் எடுத்துட்டு வந்து உங்களால F6லயும் போட முடியாது. ஏன்னா F6ல இந்த பான் நீங்க ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்ப பிளாக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவருடைய கிங்கை வச்சுதான் பானை டிஃபென்ஸ் பண்ணி ஆகணும். அவருடைய கிங்கை வச்சு பானை டிஃபென்ஸ் பண்ணும் போது அவருடைய கிங் சைட் ஸ்ட்ரக்சரும் வீக் ஆகுது. அண்ட் அவரால் கேசலும் பண்ண முடியாம போகுது. இப்ப கிங் F7 பிளே பண்ணி இந்த G6 பானை வந்து டிஃபெண்ட் பண்றாரு. சோ கார்போ ஃபர்ஸ்ட் G4 மூவ் பிளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிஷப்பை கிக் பண்ணி அந்த எச் பானை வந்து புஷ் பண்ண வைக்கிறதுக்காக தான். இந்த எச் பானை நம்ம புஷ் பண்ணதுனால இந்த பானுக்கு சப்போர்ட்டே இல்லாம போயிடுச்சு. அதனால இப்ப கிங் அவசியம் சப்போர்ட்டுக்கு வந்தே ஆகணும். இப்ப ரூக் H3 பிளே பண்றாரு. இந்த இடத்துல இன்னொரு ஒரு சூப்பரான ட்விஸ்ட் என்னன்னா ரூக் H3 பிளே பண்ணி ரூக்கை வந்து லிஃப்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் ரூக் வந்து F3 வந்து கிங்குக்கு ஒரு சூப்பரான செக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. இந்த செக்கை பிளாக் பண்றதுக்காக இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாரு, நைட் E7 பிளே பண்றாரு. நைட் E7 பிளே பண்ணி நெக்ஸ்ட் வந்து நைட்டை தூக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து இந்த F5 ஸ்கொயர்ல போட்டு இந்த ரூக் செக்கை பிளாக் பண்ணலாம். பட் இந்த நைட் E7 மூல பிளாக்கு ஏற்பட்ட வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டயக்னல். இந்த டயக்னலை கரெக்டா கார்போக்கு அவருக்கு வந்த அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டாரு. அதாவது பிஷப் C4 பிளே பண்ணி இந்த டயக்னல வந்து கிங்கை வச்சு ஆக்சஸ் பண்றாரு. இப்ப நைட் F5 பிளே பண்ணி பிளாக் வந்து இங்க வர செக்கை பிளாக் பண்றாரு. இந்த இடத்துல எனிவே ரூக் F3 பிளே பண்ணாரு. ரூக் F3 பிளே பண்ணி இந்த கிங்கை வந்து ஸ்கேன் பண்றாரு கார்போ. இப்ப குயின் டி செவன் பிளே பண்ணி குயினை வந்து 7th ரேங்குக்கு கொண்டு வராரு. இந்த இடத்துல நீங்க ஒயிட்டுடைய பீசஸ் எல்லாமே பாருங்க, கிங்கை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஷப் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரூக் பாத்தீங்கன்னா சூப்பரா ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒயிட்டுடைய குயினும் பாத்தீங்கன்னா கிங் சைட்ல இருக்காரு. அண்ட் ஒயிட்டுடைய இந்த அன்டெவலப்டு பிஷப்பும் பாத்தீங்கன்னா கிங் சைட்ல பாயறதுக்கு ரெடியா இருக்காரு. நீங்க பிளாக் உடைய பீசஸ் பாருங்க, இந்த ரெண்டு ரூக்குமே டெவலப் ஆகல.
அண்ட் இந்த பிளாக்குடைய டார்க் ஸ்கொயர் பிஷப் என்னதான் ஆக்டிவேட் ஆயிருந்தாலுமே இந்த பிஷப்க்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோப்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல கார்போ வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ் பிளே பண்றாரு. நம்ம தம்ப்நெயில இருக்கிற பொசிஷன்ல தான் இந்த இடத்துல இப்ப பார்க்க போறோம். இந்த இடத்துல கார்போ பிளே பண்ண அந்த பிரில்லியண்டான மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் F5. ஒரு ரூக்கியே பாத்தீங்கன்னா அவரு வந்து எக்ஸ்சேஞ்ச் சாக் பண்றாரு. உங்களால இந்த பானை வச்சு கேப்சர் பண்ண முடியாது இ பானை வச்சு, ஏன்னா இந்த பான் வந்து பின்ல இருக்கு. நீங்க ஜி பானை வச்சுதான் இந்த ரூக்கை கேப்சர் பண்ணி ஆகணும். ஜி பானை வச்சு கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குயின் டெக்ஸ் F5 வருது. குயின் டெக்ஸ் F5 மூலமா திருப்பி இந்த பானை வச்சு கேப்சர் பண்ண முடியாது. இது ஒரு செக்கோட வருது. இப்போ உங்களால கிங்க வந்து G8க்குலாம் கொண்டு போக முடியாது. கிங் G8 போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பிஷப் டெக்ஸ் E6 செக் வரும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குயினையும் நம்ம வின் பண்ணிடலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குயின் டெக்ஸ் E6 செக் வரும், திருப்பி குயின் டெக்ஸ் E6 செக். இப்ப கிங் H7 பிளே பண்ணதுக்கு அப்புறமா அழகா G6 பிளே பண்ணி நம்ம சூப்பரான மேட் பண்ணலாம். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் கிங்கால G8க்கு போக முடியாது. கிங் வந்து E8க்கும் போனா அது வந்து ஒரு பேட் பொசிஷன் ஆயிடும், ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம ரூக்கையும் வந்து கேம் குள்ள கொண்டு வரணும். அதனால இந்த இடத்துல கிங் E7 பிளே பண்றாரு பிளாக். இப்ப குயின் E4, இந்த இடத்துல குயினை வந்து E4ல போட்டுட்டாரு. குயினை வந்து சென்டர் ஆஃப் த போர்ட்லயே வச்சிருக்காரு. இப்ப ரூக் E8. இப்ப ஃபைனலா பிளாக் வந்து அவருடைய இந்த ரூக்கை வந்து E8க்கு கொண்டு வராரு. நெக்ஸ்ட் கிங் வந்து D8க்கு போயிட்டு இந்த வழியா கிங் எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் பிளாக்குடைய இந்த இடத்துல பிளானு. இப்ப கார்போ வந்து அவருடைய பிஷப்பை வந்து F4க்கு கொண்டு வராரு. இந்த பிஷப் வந்து சூப்பரா இந்த F4ல வந்து இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கிங் D8, இப்ப பிளாக்குடைய கிங் வந்து அழகா எஸ்கேப் ஆகிறதுக்கு D8க்கு போறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல குயின் E5 பிளே பண்றாரு. குயின் E5 மூவ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவ். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான டயக்னல் பேட்டரி ஃபார்ம் பண்றாங்க ஒயிட்டு. இந்த இடத்துல ரூக் G8 பிளே பண்றாரு. அவருடைய பீசஸ் எல்லாம் ஓரளவுக்கு இப்ப பிளாக் வந்து அலைன் பண்றாரு. இப்ப ஃபைனலா கார்போ வந்து குயின் சைட் கேசல் பண்றாரு. குயின் சைட் கேசல் பண்ணதுமே இந்த இடத்துல G6 புஷ் பண்றாரு. G6 புஷ் பண்ணி இந்த பிஷப்பை வந்து லாங் டயக்னல்ல போட்டு இந்த குயினை வந்து சேஸ் பண்ணலான்னு பாக்குறாரு பிளாக். இந்த இடத்துல ரூக் E1 பிளே பண்றாரு ஒயிட். கார்போ வந்து ரூக் E1 பிளே பண்ணி இந்த இடத்துல அவருடைய ரூக்கை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபைல்ல வந்து போட்டிருக்காரு. இந்த ஃபைல் எதுக்காக யூஸா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். இப்ப பிஷப் G7 பிளே பண்ணி பிளாக் வந்து அவருடைய பிளான் படி அவருடைய பீசஸ் எல்லாம் ஓரளவுக்கு கோஆர்டினேட் பண்ண வைக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த பிஷப் G7 குயினை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கார்போ வந்து ஒரு சூப்பரான மூவ் பிளே பண்ணாரு. அவருடைய குயின் எடுத்துட்டு போயிட்டு B8ல ஒரு சூப்பரான செக் தராரு. இந்த இடத்துல உங்களால குயினை குறுக்கல போட முடியாது. குயினை நீங்க குறுக்கல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல குயின் செக் வரும். திருப்பி நீங்க குயினை குறுக்கல போட்டீங்கன்னா இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் பான் வரும். ரூக் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா இப்ப நீங்க குயின் டெக்ஸ் குயின் பிளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் குயின் செக்கோட வரும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த ரூக்கையும் வின் பண்ணிடலாம். அண்ட் அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க குயின் டெக்ஸ் குயின் பிளே பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க ரூக் டெக்ஸ் ரூக் பிளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்பயும் வந்து குயின் B8 செக் தரலாம். குயின் B8 செக்குக்கு அப்புறமாவும் திருப்பி நீங்க குயினை குறுக்கல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப சிம்பிளா குயின் டெக்ஸ் குயின் செக், இப்ப கிங் டெக்ஸ் குயின்க்கு அப்புறமா இப்ப பிஷப் டெக்ஸ் ரூக் செக் வரும். இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த ரூக்கையும் திருப்பி நம்ம வின் பண்ணிடலாம். சோ அதனால இந்த மாதிரியான வேரியேஷனும் பாத்தீங்கன்னா பிளாக்கு தான் வந்து பேராபத்து. இந்த ஒரு ரீசன்னால பிளாக்கால வந்து குயினை தூக்கி குறுக்கல போட முடியாது. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா அவருடைய கிங்க வந்து E7க்கு கொண்டு வர்றாரு. கிங் E7 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல கார்போ வந்து ஃபைனலா ஒரு மூவ் பிளே பண்றாரு. இந்த மூவ்க்கு அப்புறமா பிளாக் வந்து கேமியே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதாவது ரூக் டெக்ஸ் E6 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக். இந்த மூவ்ல இருந்து பிளாக் வந்து கேமியே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த ரூக்கை வந்து கண்டிப்பா பிளாக்கால கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா இங்க பிஷப் இருக்காரு. சப்போஸ் பிளாக் வந்து கிங் F8 போறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம ரூக் டெக்ஸ் E8 பிளே பண்ணிக்கலாம். ரூக் டெக்ஸ் E8க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப கிங்கால எங்குமே போக முடியாது. சோ குயின் டெக்ஸ் ரூக் தான் பிளே பண்ண முடியும். இப்ப சிம்பிளா வந்து பிஷப் D6 செக் தரலாம். சோ கார்போவுடைய இந்த ரெண்டு பிஷப்பும் பாருங்க சூப்பர் பவரா இருக்காங்க. இந்த பிஷப்பை வச்சு சூப்பரா ஒரு செக்மேட்டும் டெலிவர் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பிளாக் சப்போஸ் அவருடைய கிங் எடுத்துட்டு வந்து F7ல போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரூக் F6 செக் தரலாம். திருப்பி கிங் வந்து E7 தான் வந்தாகணும். இப்ப ரூக் F7 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து கிங் F8 போக முடியாது, கிங் F7 போக முடியாது. சப்போஸ் நீங்க இந்த ரூக்கை கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா என்ன ஆகும்னா குயின் C7 செக் வரும். குயின் C7 செக்குக்கு அப்புறமா இப்ப கிங் F8 போறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பிஷப் D6 செக் போறோம். பிஷப் D6 செக்குக்கு அப்புறமா திருப்பி நீங்க உங்களுடைய குயினை குறுக்கல போடுற மாதிரி இருக்கும். உங்களுடைய குயினை குறுக்கல போட்டா திருப்பி உங்களுடைய குயின் வந்து ஃபால் ஆயிடும். இந்த ரெண்டு பிஷப்பும் பாருங்க சூப்பரா வந்து கிங்க வந்து எல்லா சைட்லயுமே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரீசன்னால இந்த பொசிஷன்ல இருந்து பிளாக் வந்து கேமியை வந்து கம்ப்ளீட்டா ரிசைன் பண்ணிட்டாரு. சோ கார்போ பாத்தீங்கன்னா அவருக்கு கரெக்டா அந்த G4 மூவ் பிளே பண்றதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது. கரெக்டா அந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, பிளாக் வந்து நைட்டை வந்து பிளாக் பண்றதுக்காக கொண்டு வரும்போது கரெக்டா அவருடைய லைட் ஸ்கோர் பிஷப்பையும் எடுத்துட்டு வந்து கிங்கை வந்து சூப்பரா ஸ்கேன் பண்ணாரு. அண்ட் அவருடைய குயினையும் நெக்ஸ்ட் அழகா சென்ட்ரலைஸ் பண்ணி கிங்கை அட்டாக் பண்றதுக்கு கொண்டு வந்தாரு. அண்ட் கடைசி பஞ்ச் என்னன்னா ரூக்கையும் அழகா குயின் சைட் கேசல் பண்ணி கேம் குள்ள கொண்டு வந்து
சூப்பரா அதே ரூப் மூலமா கேமையும் வந்து பினிஷ் பண்ணாரு. சோ இந்த ஒரு கேம் மூலமா கார்போ அவருக்கான வாய்ப்பை அவரே பயன்படுத்திக்கிட்டு அண்ட் பிளாக் உடைய கிங் சைட் பீசஸ பிரேக் பண்ணி அது மூலமா ஒரு பெரிய அட்டாக்க லான்ச் பண்ணி கேம் வந்து சூப்பரா பினிஷ் பண்ணிருக்காரு. இந்த ஒரு கேமை பத்தி நான் உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இத்தோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.